ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் லாட் டு எவ்ரி ஒன். இட்ஸ் ஸ்வீட்டி. இன்னைக்கு நான் என்ன தெரியுமா சொல்ல வந்துருக்கு? வர்ஷிப் பண்ண வரல. இன்னைக்கு நான் ஸ்டோரி டைம் சொல்ல வந்திருக்கேன். ஸ்டோரி பார்ப்போமா? என்ன ஸ்டோரினா, குள்ள சகையும் அப்புறம் ஏசப்பாவும் பற்றி தான் அந்த ஸ்டோரி இருக்குது. சரிங்களா? சரி, நான் சகையை பற்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கதையை சொல்கிறேன். சகையு யாருன்னா ஒரு டேக்ஸ் கலெக்டர். அவர் வந்து ஒரு யூதர் தான். ஆனால் யூதர் கிட்டே பணத்தை வாங்கி ரோமர்கிட்ட போய் கொடுப்பார். ரோமர்கிட்ட வந்து வேலை செஞ்சாராம். சரிங்களா? அவர் வேலை செஞ்சிட்டு இருந்தப்போ வந்து அவர் இப்போ கவர்மெண்ட் வந்து டேக்ஸ்க்கு வந்து 100 ரூபான்னு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. 100 அவர் கேட்க மாட்டாராம், 150 ரூபீஸ் கேட்பாராம். 150 ரூபீஸ் கேட்டு 50 ரூபா அவருக்கு வச்சுட்டு 100 ரூபாவை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாராம். அதே மாதிரி அந்த நேரத்தில் அவர் பெரிய அங்கிள். ஆனால் அவர் ரொம்ப குட்டையாக இருப்பார். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம இப்போ கதைக்கு போவோம். ஒரு நாளைக்கு இப்படி வாங்கிட்டு உடனே குள்ள சகைக்கு வந்து என்ன ஆசைன்னா, ஜீசஸை வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம். உடனே ஒரு நாளைக்கு ஜீசஸே அவங்க ஊருக்கு வந்தாங்களாம். ஆனால் அவர் குட்டியாக இருக்கார்ல, நிறைய ஜனங்கள் வந்து ஏசப்பாவை பார்க்குறதுக்கு அது எத்தனை பேர் வருவாங்க. அதே மாதிரி அவர் அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வரும்போது நிறைய ஜனங்கள் வந்து அவரை பின்தொடங்கி வந்தாராம். உடனே வந்து என்னாச்சா, இவர் எட்டி பார்த்தாலும் அவருக்கு தெரிலையாம். ஏன்னா அவர் குட்டியாக இருக்கனால உடனே இவருக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சான். உடனே பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சான். அந்த மரத்துக்கு மேலே போய் என்ன செஞ்சார் தெரியுமா, ஏறி குடுகுண்டு குடுகுண்டு போய் ஏறிக்கிட்டாராம். ஏறினானையும் உடனே என்ன தெரியுமாச்சு, ஜீசஸ் கொஞ்சமாக ஜீசஸ் வந்து அந்த மரத்து பக்கத்தில் வந்துட்டு சகையவே கீழே இறங்கு அப்படின்னாராம். உடனே சகையை துள்ளி குதிச்சுட்டேன் குதிச்சு கீழே வந்துட்டேன் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. உடனே ஜீசஸ் பார்த்து சொல்லிட்டாரு, நான் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வரப்போகிறேன் அப்படின்னு, உங்கள் வீட்டுக்கு நான் சாப்பிட வரப்போகிறேன் அப்படின்ட்டாராம். உடனே இவருக்கு ரொம்ப ஜாலியாக தொழில் கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்கிட்டாரு. உடனே இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அப்படி தொழில் கொஞ்சம் அதனால் உடனே அவர் சொன்னாராம் சகையோ. உடனே ஜீசஸை பார்த்து, நான் எப்போவுமே இப்படி தான், 100 கொடுத்தாங்கன்னா 150 வாங்குவேன். நான் அவங்க இப்போ 150 வாங்கினவங்க கிட்டலாம் 4 மடங்கான்னு பார்த்துக்கோங்க, 4 மடங்காக திரும்ப கொடுப்பேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாராம். 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லை, 4 மடங்கு அப்படியே திரும்ப கொடுப்பேன்னு சொன்னாரா சகையோ. பார்த்தீங்களா, ஏசப்பா என்ன சொன்னார், நான் உன் வீட்டுக்கு வருவேன்னாரு. உடனே அவனுக்கு அந்த அவ்வளோ ரட்சிப்பு வந்துச்சு பார்த்தீங்களா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்களும் உங்களுக்கு வந்து ஒரு பாவத்துலேருந்து விடுதலை பெறப்படியலைன்னா நீங்கள் ஏசப்பாவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க, அவர் உங்களை ரட்சிக்க சொல்ற. அதே மாதிரி உங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாமே நீங்கிரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவோமா? ஓகே. ஏசப்பா, இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா, இதை பார்க்குறவங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, இப்போ இந்த சகைய ஸ்டோரியை கேட்டோம் ஏசப்பா, அது போல் இவங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் உள்ளே போகணும் ஏசப்பா, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகணும் ஏசப்பா. இப்போ ப்ரேயர் பண்ணுறவங்க எல்லோரும் சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்கள். உடனே இப்போயே ஜீசஸ் வராரு, எனக்கு நல்லா தெரியும் இப்போ ஜீசஸ் வருவார் ஃப்ரெண்ட்ஸ். ஏசுநாத் நாத்தாவே ஆமேன் ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.